இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஃப்ரீயாக எப்படி டைமண்ட் வாங்குற சொல்லி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து ஒரு ஒரு அந்த கையிலேருந்து செலவு பண்ணாமல் ஃப்ரீயாகவே நீங்கள் டைமண்ட் வாங்கிட போறீங்க அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதெல்லாம் கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் டு ரெண்டு வரைக்கும் ஃபுல் வாட்ச் பண்ணுங்க ஓகே இப்போ எப்படி தான் அந்த டைமண்ட் வாங்குறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டைமண்ட் வாங்கணும்னா கம்பல்சரி உங்கள்கிட்ட பேடிஎம் கேஷோ அல்லது பேங்க்கில் அமௌண்ட்டோ அல்லது கூகுள் ப்ளே கிட்டு இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் வாங்க முடியும் ஏன்னா வந்து பணம் கொடுத்தா நீங்கள் வாங்கணும் அந்த டைமண்ட் எல்லாமே ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுவும் சம்பாரிச்சு இதை வச்சு எப்படி வந்து இந்த டைமனை வாங்கி தான் பார்க்க போறோம் இதுல வந்து உங்களுக்கு இன்சென்ட்டாக உங்கள் வேலெட்டில் வந்து பணத்தை கொடுத்துருவோம் பேடிஎம் பணத்தை கொடுப்போம் அந்த பேடிஎம் வச்சு நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ குள்ள டைமண்ட் எல்லாம் ஃப்ரீயாக வாங்கிக்கிற முடியும் ஒரு நாளைக்கு குறஞ்ச வந்து நீங்கள் வந்து ஒரு ஐநூறு டைமண்டாவது ஃப்ரீயாக வாங்கக்கூடிய ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் அதான் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்டே எண்டு வரைக்கும் ஃபுல்லம் வாட்ச் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம டேட்டா வீடியோக்கில் போகிறதுக்கு நம்ம டெய்லி ஒரு கமெண்ட் ஒன்றில் சரிப்படி லைவாக வந்து ஐம்பது டைமெண்ட் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் ஒரு வின்னர் ஆகணுமா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க நேம் அண்ட் ஃபயர் கொடுத்தா நீங்களும் ஒரு வின் ஆகலாம் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கமெண்ட் பண்ணி யார் வீடியோ நம்ம இதில் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் வினரில் வந்து ஒன்லி வந்து அவங்க ஐடி மட்டும் கொடுக்குறீங்க அப்படி கொடுத்து அவங்கள வின்னராக செலக்ட் பண்ண மாட்டோம் நீங்கள் வந்து வீடியோ பற்றி என்ன நினைக்கணும்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க நேம் அண்டு ஃப்ரீ ஃபயர் கொடுத்தா மட்டும் தான் அவங்கள வின்னராக செலக்ட் பண்ணுவோம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து டெய்லி வந்து ஃப்ரீ ஃபயர் எப்படி ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குறது கூகுள் பிளே இப்படி அப்படி எப்படி வாங்குறது பஜ்ஜிக்கு எப்படி ஃப்ரீயாக யூஸ் வாங்குறது சொல்லி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இதான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறவ சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல்ஸும் டச் பண்ணிவிட்டு மறக்காமல் பட்டனையும் மறக்காம டச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டாவது சேனல் ஏஜிஎஸ்சி கேமிங் சேனல் முழுக்க முழுக்க வந்து ஈவெண்ட்டை பற்றி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபயர் ஈவென்ட்டை பற்றி அப்கமிங் ஈவெண்ட் எல்லாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்ஸ் மூலியம் மறக்காமல் டச் பண்ணுங்கள் இப்போ நம்ம டாட்டா வீடியோக்குள்ள என்ட்ரி ஆகலாம் அப்ளிகேஷன் வந்து பேன் கேம் அப்படிங்கிற எந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் இதில் ரெஃபர் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு சம்பாதிக்க முடியும் அந்தளவுக்கு ஆப்ஷன் நிறையாவே கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் அதெல்லாம் கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் டு எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் ஓகேவா இதை பார்க்குறதுக்கு இது வரைக்கும் நம்ம ஆப்டெக் கேமிங் விட டெலக்ராம் ஜாயின் பண்ணால் மஸ்ட் ஜாயின் பண்ணுங்க எந்த ஒரு இயனிங் அப்டேட்டாக இருந்தாலும் சரி டெய்லி போகிற ஒவ்வொரு வீடு லைவான பேமெண்ட் இ எல்லாத்தையும் அடிக்கடி டெலக்ராம் ஷேர் பண்ணிட்டே இருப்போம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா கம்பல்சரி இந்த டெலகிராம் ஜாயின் பண்ணி இந்த டெலகிராம் ஒரு லிங்க் இந்த வீடியோ கொடுக்கவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் பத்தி பார்க்கலாம் இந்த ஆப்போ லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் உங்களுக்கு என்டர்பேஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க வந்த உடனே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கெட் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க அது நீங்க டச் பண்ணால் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து இந்த ஏரோ மார்க் கொடுத்தா போதும் அந்த கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கொடுத்து டாட்டா அபிலிகேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆயிருங்க உள்ள என்ன டேக்ஸ் போல் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் பட்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க என்ட்ரி ஃப்ரீ என்ட்ரி ஃப்ரீ என்ட்ரி மொத்தம் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க இதிலேயே வந்து ஃப்ரீ என்ட்ரி ஐயாயிரம் வரைக்கும் ப்ரீஸ் இருக்குது இதில் வந்து ஃப்ரீ என்ட்ரி ரெண்டாயிரத்து நேரம் ப்ரீஸ் என்ன கொஸ்டின் கேட்பாங்க என்ன எப்படி இருக்கும் எப்படி இல்லை ஜாயின் பண்ணுறது பார்க்குறதுக்குன்னு மேலே நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான என்ன இங்கே ஒரு ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க முதல்ல கடைசி அதை நீங்கள் டச் பண்ணுங்க இங்கே வந்து உங்களோட ப்ரொஃபைலை கம்பல்சரி ஃபஸ்ட் நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து எடிட் ப்ரொஃபைல் இருக்க டச் பண்ணிட்டு வந்து இடத்துல வந்து உங்கள் யுபிஐடி பேடிஎம் நம்பர் மெயில் அண்ட் ஜெண்ட்ரு அண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் தான் கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணுவோம் ஒன் டைம் நீங்கள் சேவ் பண்ணி அதை மறக்காமல் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே இதை நீங்கள் கம்பல்சரி பண்ண வேண்டியது இதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் ஆஃபீஸருக்குள்ளே என்ட்ரி ஆகுங்க ஓகே நான் பார்க்கலாம் இதில் வந்து டோட்டலாக வந்து ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க அந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து இதில் வந்து ஒரு குய்ஸ் தான் மெகா குயிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு கொஸ்டினுக்கு ஏற்பா அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பிரைஸ் இருக்கோ லீடு போல் வரீங்களோ அளவுக்கு கொடுத்து பிரித்து கொடுத்துருவாங்க இதில் வந்து பாருங்க இதை பண்ண ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து எவ்வளோ நேரத்தில் ஸ்டார்ட் ஆகணும் இன்னும் மூணு இந்த கேம் ஸ்டார்ட் ஆயான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாருங்கள் என் பீஸ் வெறும் ஜீரோ ரூபீஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ரிஸ்டர் நவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதை நான் டச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஓகே இப்போ வந்து ரிஸ்ட்டு கொடுத்துட்டு நான் இது பண்ணிட்டேன் அலோ கொடுத்துருன் இப்போ வந்து ரிஜிஸ்டர் ஆயாச்சு கரெக்டாக வந்து நம்ம மூணு மரத்தில் கேம் ஸ்டார்ட் ஆயிரும் அந்த கரெக்டாக அந்த டயத்துக்கு நீ உள்ள வந்தீங்கன்னா வந்து கொடுத்து நான் வந்து எட்டு கரெக்டாக வந்து எட்டு பிஎமுக்கு இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு நீ உள்ளே வந்தீங்கன்னா ஓகே அதில் வந்து கரெக்டாக வந்து கேட்குற கொஸ்டின் ஒரு குறைஞ்ச வச்சு ஒரு அஞ்சு கொஸ்டின்னு இப்படி தான் கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க இங்கே வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும் என்ன தான் பிரைஸ் எவ்வளோ கொடுப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பிரைஸ் பண்ணி மொத்தம் ஐம்பதாயிரம் இங்கே வந்து வியூ டிட்டில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதை நீங்கள் டச் பண்ணிக்கலாம் ஓகே இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு அங்கே வரவர்களுக்கு இரநூறுவா செகண்ட்ராக நூற்றம்பது ரூபா மூணு ரேங்க் வர நூறுரூவா நாலுலேருந்து பத்துக்குள்ளே வர எல்லாருக்கும் ஐம்பது ரூபா பதினொன்றுலேருந்து வந்து ஐநூறு ஐம்பதுக்குள்ளே வரதுக்கு எல்லாருக்கும் இருபது ரூபா ஐம்பத்தொன்றுலேருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் வரத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு ஏழு ரூபா கிடைக்கும் இதில் பாருங்கள் மினிமம் வந்து நீங்கள் ஐம்பது பாயிண்ட் எடுத்தாலே போதும் பிரைஸ்க்குள்ளே எலிஜிபிள் ஆகிடுவீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ எந்த ரஃபர் இல்லை ஈஸியாக அவங்க ஜாயின் பண்ணிட்டு ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒருவேள் நல்ல ஈஸியான கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு லாபம் தான் உங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் அது லாபம் தான் ஓகேவா இது ஒரு ஆப்ஷன் அடுத்து வந்து இதே போல் வந்து அடுத்தது ஷோ உங்களுக்கு அடுத்து வந்து இது பாருங்கள் இது வந்து ட்ராவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து மொத்தம் ஐம்பது ஐயாயிரம் ரூபா பிரைஸ் டோட்டலாக இது வந்து கரெக்டாக வந்து எட்டு முப்பது ஸ்டார்ட் ஆகும் சொல்லி கொடுத்துருந்தா நாலு மணிக்கு கேம் ஸ்டார்ட் ஆகிடும் இங்கே வந்து ரிஸ்டர் நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை நம்ம டச் பண்ணி ரிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் ஓகே இப்போ ரிஸ்டர் பண்ணியாச்சு இதில் வந்து ப்ரைஸ் டீட்டெயில் ஓ பார்க்கலாம் இது வந்து பாருங்க ஃபஸ்ட் ரேக் இரநூறுவா செகண்ட் ரேங்க் நூற்றம்பது ரூபா தேர்ட் ரேங்க் நூறுரூவா நாலுலேருந்து பார்த்தீங்களா ஐம்பது ரூபா இப்படி சொல்லியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் ஐம்பது பாயிண்ட்ஸ் அதாவது ஐம்பது பாயிண்ட்ஸ் ஐம்பது பாயிண்ட்ஸ்க்கு மேல் பிரைஸ் பிரேஸ்க்குள்ளே எலிஜிபிள் ஆகிருவீங்க இது பாருங்க ஐம்பத்தொன்னூறு முன்னூற்றி தொண்ணூறு தான் பத்து ரூபா கிடச்சிடணும் ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து பத்து ரூபா லாபம் தான் ஏன்னா ஒரு வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ண போறதுல வந்து கரெக்டாக வந்து பத்து ரூபா லாபம் தான் நம்மளுக்கு ஓகேவா அதை கூட கூட கிடச்சா இன்னும் அதிகமாக லாபம் தான் ஓகே இது ஒரு ஆப்ஷன் அடுத்து வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கட்டிங் சொல்லி பாலிவுட் சம்பந்த கேப்பா இது வந்து இருபத்தஞ்சு இரண்டாயிரத்தி ரூபாய்க்கு பிரைஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இது நம்ம ஓப்பன்லாம் இது வந்து ஃப்ரீ என்று தான் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீ ஃப்ரீ ஜீரோ ஃப்ரீ என்ட்ரி இது வந்து பிரைஸ் டீட்டைல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம டச் பண்ணிக்கலாம் டச் இதில் வந்து பாருங்க பிரைஸ் முப்பது ரூபா சேரன் பை இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஐம்பது பிளஸ் மேடத்தில் அவங்களுக்கு இதுலேயும் பிரைஸ் இருக்கு இதுல வந்து இங்க ரிஸ்டர் நாவோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நம்ம டச் பண்ணி ரிஸ்ட் பண்ணிட்டா முடிஞ்சு கரெக்டாக வந்து 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 பத்து ஆறு மணிக்கு கேம் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ஜாயின் பண்ணி உள்ளே கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட வேண்டியதான் ஓகே வளா சிம்பிள் தான் இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்போ இங்கே ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா லைவ்ல ஓடிட்டு இருக்கு நம்ம எதில் ஜாயின் பண்ணியிருக்கோம் எதை ரிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்லி இங்கே சோவாகிட்டே இருக்கும் நீங்கள் டை கரெக்டாக டயத்துக்கு இங்கே டைம் ஓடிட்டு இருப்பாங்க என்ன ஆறு மணி நேரம் பதிமூணு நிமிஷம் இங்கே வந்து நாலு மணி நேரம் பதிமூணு நிமிஷம் இங்கே மூணு மணி நேரம் பதிமூணு அந்த டயத்துக்கு கரெக்டாக உள்ள பண்ணால் ஒரு சில ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் ஓகே இது ஒரு ஆப்ஷன் அடுத்து வந்து இதெல்லாம் ஓகே இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வந்து இதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணி உள்ளே அந்த டயத்து கரெக்டாக உள்ளே போகையில் வந்து உள்ளே வந்து அவங்க தரப்புலேருந்து லைவில் ஒரு ஆள் வருவாங்க வந்துட்டு கொஞ்சம் பேசிகிட்டே இருப்பாங்க நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் என்ன கொஸ்டினே கேட்க மாட்டீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காக திருப்பி நான் அதை மின்சன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்னா வந்து உள்ள ஒரு லைவ் சாட்டுக்கு வருவாங்க வந்ததுக்கப்புறம் ஏன்னா வந்து லைவாக பண்ணி காமிக்கணும்னா அந்த கொஸ்டினை வந்து க்ரீன்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படி பக்கம் ரெக்கார்ட் பண்ணாமல் பிளாக் ஷோ ஆகுது அதனால் வந்து நான் வந்து ஓவராக வாய்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் என்னா வந்து அதுக்குள்ளே அடிக்க போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஆள் லைவ் சாட் வருவாங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க பேசிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஒரு கொஸ்டின் கேட்கல வந்து அந்த கொஸ்டின் மேலே ஸோ ஆகும் இல்லை நாலு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்கறதுக்க மறுபடியும் வந்து ஒன் ஆர் டூ மினிட்ஸ் ஆகுது அவங்க வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க பேசிவிட்டு மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஓகே மறுபடியும் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் கேப் வந்து கம்பல்சரி ஒரு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் ஆகுது அதுக்கப்புறம் தான் அவங்க கொஸ்டின் வருது நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணலாம் என்னது பேசிகிட்டே இருக்கான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துருவோம் அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன் அதெல்லாம் தயவு செய்து அவங்க பேசுகிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு இன்னொரு கொஸ்டின் எவ்வளோ கேப் உள்ளது சொல்லி நீங்களே பாருங்கள் குறைஞ்ச அதிகபட்சம் வந்து பத்து கொஸ்டின் கேட்குறாங்க இதுக்கு நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணி பார்த்துட்டேன் பத்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி ஐம்பது பாயிண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் கூட எலிஜிபிள் ஆயிடுவீங்க திருப்பி மென்ஷன் பண்ணுறேன் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டுட்டு இன்னொரு கொஸ்டின்னு கேட்குறதுக்காக அதிகபட்சம் ஒரு நிமிஷம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அந்த கொஸ்டின் வந்து பண்ணணும் ஓகேவா இதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க இதுக்கப்புறம் எப்படி வித்ரா பண்ண சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வேலெட் ஆப்ஷன் கொடுத்துருங்க பார்த்தீங்களா அதை நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிணாங்க இப்படி தான் இருக்கும் இங்கே டோட்டலாக உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட்டு வித்ரா பண்ணிக்கலாம் இதில் வந்து மினிமம் வந்து வெறும் ஒரு ரூபா தான் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் இந்த இதில் நீங்கள் ஒன்று ரூபாய் கொடுத்துட்டு வெறும் ஒன்று ரூபாய் இருந்தால் போதும் ஒன்று ரூபாய் கொடுத்துட்டு இங்கே வித்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுடைய வந்து நீங்கள் என்ன பேடிஎம் கொடுத்துருக்கீங்கன்னா இல்லை யூபிஐ கொடுத்து எதுவும் கேட்கும் என்னென்ன அமௌண்ட் இல்லை அதனால் வந்து உங்களால் பண்ணி காமிக்க முடியல என்ன கொடுத்துருங்கன்னா அதுக்கு வந்து இன்சென்ட்டாக பேமெண்ட் ரிசீவ் பண்ணிடுவாங்க நீங்கள் அங்கே பேமெண்ட் எடுத்துட்டு நீங்கள் ஈஸியாக போயிடலாம் நீங்கள் எதுக்குள்ளே எடுத்துக்கலாம் ஒரு ட்ரஸ்ட்டாக அப்ளிகேஷன் நீங்கள் மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் கம்பல்சரி வந்து உங்களோடய ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் வந்து ஒர்க் அப்படி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிணா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கு உள்ள ஜாயின் பண்ணிய முடியாது வித்ரா பண்ண முடியாது வித்ரா பண்ணில்லை கம்பல்சரி அப்டேட் பண்ண தான் வித்ரா பண்ணாமல் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த எந்தக்கே அந்த ஆப் பொறுத்தவரைக்கும் இதில் வந்து எந்த ஒரு இல்லை உங்களுக்கு எந்த ஒரு ரஃபலும் இல்லை எந்த ஒரு முதலும் இல்லை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறேன் கேட்குற கொஸ்டின் பதில் சொல்ல போகிறீங்க கரெக்டாக இருந்தால் ஓகே இல்லை தப்புனா நமக்கு நஷ்டம் இல்லை எதுவும் ஒரு நஷ்டம் எதுவும் இல்லைனாலும் நீங்கள் கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி வந்து இந்த கேம்ஸ் வந்து அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம் அதனால விளையாண்டு பாருங்கள் விளையாண்டு எந்தளவுக்கு கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த ஆப்போட லிங்க் ப்ளஸ் ரஃபல் கூட அந்த வீடியோங்கில் கொடுக்குறேன் இது மாதிரி இன்னொரு ஆப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்